டிஆர்பியில் எப்போவுமே நம்பர் ஒன் இடத்துல வர்றது சன் டிவி. சன் டிவியை பொறுத்தவரையும் எப்போதுமே ஒரு விஷயத்தை பண்ணும்போது பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இப்போ கூட சன் டிவியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த நாட்களில் யார் படம் போடணும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற டிவிகள்லாம் என்ன படம் போடுறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன படம் போட்டால் அந்த படம் வந்து டிஆர்பியில் ஜெயிக்கும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சு பண்ணுறதுனால தான் சன் டிவி இன்று வரையும் டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது. இப்போ கூட சன் டிவியில் அது மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு. வர தீபாவளி பண்டிகைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அருணாச்சலம் படத்தை வந்து மதியானம் 2 மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க. இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய அருணாச்சலம் படத்தை சன் டிவியில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு பின்னாடி சன் டிவி கையாண்ட தந்திரம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக தீபாவளி அன்னைக்கு முதல்ல சன் டிவி என்ன படம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரிஸ் ஜெயராஜ். அந்த படத்தை தான் தீபாவளி அன்னைக்கு சன் டிவியில் மதியம் 3 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதன் பிறகு மற்ற டிவிக்கள்லாம் என்ன படம் ஒளிபரப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்த உடனே தங்களுடைய பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் விக்ரம் படத்தை வந்து ப்ரீமியராக போட போகிறாங்க. அது மாதிரி நிறைய சேனல்களில் புதுப்படங்கள்லாம் ஒளிபரப்பு செய்கிறத பார்த்த சன் டிவி வந்து இவங்கள மிஞ்சிற அளவுக்கு ஒரு படம் நம்ம போடணும் அப்படின்னு யோசித்து தான் அருணாச்சலத்தை களமிறக்கியிருக்காங்க தீபாவளி ரேஸில். எத்தனை புதுப்படங்கள் களமிறங்கினாலும் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அருணாச்சலம் என்றைக்குமே நின்று பேசுவார் அப்படிங்கிறது சன் டிவிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பாரிஸ் ஜெயராஜை தூக்கிட்டு சன் டிவியில் நம்ம அருணாச்சலத்தை களமிறக்கியிருக்காங்க. எது எப்படியோ இது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி தான். நம்ம அன்பான அருணாச்சலம் அவர்களுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.